வணக்கம் புதுகே செய்திகளுக்காக முகமது தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்று பாதிப்பின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டுள்ள மாவட்டங்களில் பிரத்யேக மருத்துவமனைகள் தனிநபர் பாதுகாப்பு கவசங்கள் போன்றவை கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் மத்திய அமைச்சர்கள் குழு அறிவுறுத்தல் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்ட பின்னர் இந்தியாவில் கோவிட் பரவுவது கணிசமாக குறைந்துள்ளது மத்திய அரசு தகவல் தென்னாப்பிரிக்கா எகிப்து அதிபர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை கொரோனா தொற்றை தடுக்கும் பணிக்கு இந்தியா உதவும் என உறுதி உயிரை பணையம் வைத்து கொரோனா தொற்று சிகிச்சையில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் பணியாளர்களுக்கு மக்கள் மதிப்பளிக்க வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஐந்தாக உயர்வு தமிழ்நாட்டில் இருநூற்று எண்பத்தி மூன்று பேர் குணமடைந்து வீடு திரும்பினர் உலக அளவில் கொரோனா தொற்று பாதிப்பு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்தை கடந்தது அமெரிக்காவில் உயிரிழப்பு ஏழாயிரமாக உயர்வு இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் கோவிட் பாதிப்பு மற்றும் அதனை தடுக்க மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் இந்த தொற்றால் நாட்டில் தற்போதைய நிலைமை குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தலைமையிலான அதிகாரம் கொண்ட அமைச்சர்கள் குழு நேற்று விரிவாக ஆலோசனை நடத்தியது கோவிட் தொற்றை முழுமையாக கட்டுப்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் ஆலோசனை மேற்கொண்டனர் ஊரடங்கு உத்தரவின் போது தனிநபர் இடைவெளியை கண்டிப்பாக பராமரிக்க வேண்டியதன் அவசியம் அதனால் எழுந்துள்ள நிலைமை இந்த தொற்றை பரவாமல் தடுக்க மத்திய மாநில அரசுகள் எடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது இந்த தொற்றை முறியடிக்க மாவட்ட நிர்வாகங்கள் எடுத்துள்ள நடவடிக்கைகளை ஆய்வு செய்வதுடன் உறுதியான செயல்பாட்டை கடைபிடிக்க தேவையான திட்டங்களை அனைத்து மாவட்டங்களும் வகுக்க வேண்டும் என்று அமைச்சர்கள் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது கோவிட் தொற்றை எதிர்கொள்ள பிரத்யேக மருத்துவமனைகளை ஏற்படுத்துதல் போதிய பணியாளர்களை இருக்கச் செய்தல் தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள் வெண்டிலேட்டர் உள்ளிட்ட இதர அத்தியாவசிய உபகரணங்கள் போதிய அளவில் இருப்பதை உறுதி செய்தல் போன்ற விஷயங்கள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது கோவிட் சிகிச்சை மையங்களை அடையாளம் கண்டு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ள வழிமுறைகளை பின்பற்ற மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது நாடு முழுவதும் வைரஸ் தொற்றால் உயிரிழப்பு மூன்று சதவீதம் என்றும் அதே நேரத்தில் குணமடைந்தோர் விகிதம் பனிரெண்டு சதவீதம் என்றும் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் எடுத்துரைத்தனர் நாடு முழுவதும் இந்த தொற்றை கண்டறிக்கும் பரிசோதனை கருவிகள் கையிருப்பு மற்றும் ஹாட்ஸ்பாட் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது சிவப்பு மண்டலங்களாக கண்டறியப்பட்டுள்ள மாவட்டங்கள் நான் ஹாட்ஸ்பாட் மாவட்டங்கள் ஆரஞ்ச் மண்டலங்களாக கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அந்த பகுதிகளில் தொடர் கண்காணிப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது போதிய அளவு முகக்கவசங்கள் உள்ளிட்ட உபகரணங்கள் இருப்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் தனிநபர் பாதுகாப்பு கவசம் முகக்கவசங்கள் வெண்டிலேட்டர் உள்ளிட்ட உபகரணங்கள் உற்பத்தியில் தரத்தை எந்த வகையிலும் குறைக்கக்கூடாது என அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அறிவுறுத்தினார் எந்த வகையான முகக்கவசங்களை யார் யார் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளையும் அவர் வலியுறுத்தினார் இது தொடர்பான விவரங்கள் மற்றும் விழிப்புணர்வு தகவல்கள் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மத்திய அமைச்சர்கள் ஹர்தீப் சிங் பூரி ஜெய்சங்கர் நித்யானந்த ராய் மற்றும் நிதி ஆயோக் உறுப்பினர் வி கே பால் முப்படை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்டோரும் பல்வேறு துறைகளின் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குணமடைந்தவர்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரை இதர நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியா மேம்பட்ட நிலையில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் புதுதில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் ஊரடங்கு அறிவிப்புக்கு முன்பு பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் இருமடங்காக அதிகரித்த நிலையில் கடந்த ஏழு நாட்களில் அந்த விகிதம் வெகுவாக குறைந்துள்ளது என்று தெரிவித்தனர் கோவிட் தொற்றை கண்டறியும் ஐந்து லட்சம் துரித பரிசோதனை கருவிகள் இந்தியாவுக்கு வந்துள்ளதாகவும் அவை மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் சுகாதாரத்துறை துறையினர் தெரிவித்தனர் துரித பரிசோதனை கருவிகள் இந்தியாவுக்கு வந்திருப்பதை இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகமும் அறிவித்துள்ளது மாநிலங்களில் மிக அதிக தொற்று பாதிப்பு இருக்கும் சூழலில் அந்த மாநிலங்களுக்கு இந்த கருவிகள் அனுப்பப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் ஊரடங்கு உத்தரவால் ஏற்பட்டுள்ள சூழல் குறித்து அமைச்சர்கள் குழுவும் ஆலோசனை நடத்துகிறப்பதை சுட்டிக்காட்டிய சுகாதாரத்துறையினர் கோவிட் தொற்று பரிசோதனை தடுப்பூசிகள் மாத்திரைகள் மருத்துவமனை உபகரணங்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து அந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது என தெரிவித்தனர் தடுப்பூசியை உருவாக்கும் பணிகளிலும் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது என்று தெரிவித்தனர் இந்த பணிகளை விரைவுபடுத்த சம்பந்தப்பட்ட துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர்கள் இதுவரை கொரோனா தொற்றை குணப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் எதுவும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோசாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கோவிட் தொற்றால் எழுந்துள்ள சவால்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார் தென்னாப்பிரிக்காவுக்கு தேவையான அத்தியாவசிய மருந்துப் பொருட்கள் வழங்குவதில் இந்தியாவின் ஆதரவு தொடரும் என்று அப்போது அந்நாட்டு அதிபரிடம் தாம் தெரிவித்ததாக டுவிட்டர் பதிவில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் கோவிட் தொற்றுக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அந்நாட்டுடன் நீண்டகால நட்புறவை கொண்டுள்ள இந்தியா அனைத்து வழிகளிலும் ஆதரவு அளிக்க தயாராக உள்ளது என்பதை தெரிவித்ததாகவும் பிரதமர் தமது டுவிட்டரில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் எகிப்து அதிபர் அப்தெல் ஃபதா எல் சிசியுடனும் பிரதமர் நரேந்திர மோடி கோவிட் தொற்று பாதிப்பு குறித்து ஆலோசனை நடத்தினார் இரு நாடுகளிலும் இந்த தொற்றால் எழுந்துள்ள நிலைமை குறித்து அப்போது இருவரும் விவாதித்தனர் வைரஸ் தொற்று பரவலை தடுக்க எகிப்து எடுத்து வரும் முயற்சிகளுக்கு அனைத்து உதவிகளையும் இந்தியா அளிக்கும் என்று தெரிவித்ததாக பிரதமர் ட்விட்டர் செய்தியில் கூறியுள்ளார் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள தேக்க நிலையை முடிவுக்கு கொண்டுவர ரிசர்வ் வங்கி நேற்று அறிவித்த சலுகைகள் நாட்டில் பணப்புழக்கத்தையும் வங்கிகள் கடன் வழங்குவதையும் பெருமளவில் ஊக்குவிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் கடனுக்கான ரிவர்ஸ் ரெப்போ வட்டி வீதம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைக்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை ரிசர்வ் வங்கி நேற்று வெளியிட்டது ரிசர்வ் வங்கியின் இந்த அறிவிப்புகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தமது டுவிட்டர் பதிவில் இந்த அறிவிப்புகள் மூலம் நாட்டில் பணப்புழக்கம் பெரிதும் மேம்படுவதோடு கடன் வழங்கலை ஊக்குவிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் சிறு வணிக நிறுவனங்கள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் விவசாயிகள் மற்றும் ஏழைகள் பயன்பெறுவர் என்றும் இது அனைத்து மாநிலங்களுக்கும் பெரிதும் உதவும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த ரிசர்வ் வங்கி மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் பிரதமர் நரேந்திர மோடியின் திட்டங்களுக்கு மேலும் வலு சேர்க்கும் என்று தெரிவித்துள்ளார் நபார்டு வங்கி இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ததன் மூலம் விவசாயிகளுக்கு மிகுந்த பயன்கள் ஏற்படும் என்றும் இதேபோல் சிறு தொழில் வளர்ச்சி வங்கிக்கு பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியதன் மூலம் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சி பெறும் என்றும் தெரிவித்துள்ளார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறுகையில் ரிசர்வ் வங்கி மேற்கொண்டுள்ள நடவடிக்கையால் கடன் வழங்கும் திட்டம் மேலும் ஊக்கம் பெறும் என்றும் சந்தை இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ரிசர்வ் வங்கியின் நடவடிக்கையை பிஜேபி வரவேற்றுள்ளது பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு இந்த நடவடிக்கை உதவுவதுடன் கோவிட் எழுந்துள்ள நெருக்கடிக்கு பின்னர் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் பிரதமர் மோடியின் முயற்சிகளுக்கு ரிசர்வ் வங்கியின் அறிவிப்புகள் ஒரு மைல்கல்லாக அமையும் என்று கூறியுள்ளார் கடன் வழங்குவது அதிகரிப்பதுடன் பணப் அதிகரிக்க இந்த முடிவு வழிவகுக்கும் என்றும் அதில் அவர் கூறியுள்ளார் கொரோனா தொற்றை தடுக்க மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் ஆபத்துகளை பொருட்படுத்தாமல் பணியாற்றுவதாகவும் மக்கள் அதை புரிந்து கொண்டு மதிப்பு அளிக்க வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் மேகாலயாவில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்த மருத்துவரின் இறுதிச் சடங்குக்கு உள்ளூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததையும் இதனால் அவரது உடல் மருத்துவமனையிலேயே முப்பத்தி ஆறு மணி நேரம் வைக்கப்பட்டிருந்ததையும் குறிப்பிட்டு இந்த கருத்தை வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் இது தொடர்பாக வெளியான பத்திரிகை செய்திகளை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் மேகாலயாவில் நடந்த சம்பவம் கவலைக்குரியதாகவும் வேதனை அளிப்பதாகவும் உள்ளது என்று கூறியுள்ளார் இதே போன்ற ஒரு சம்பவம் சென்னையில் நடைபெற்றதையும் குடியரசு துணைத் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொரோனா தொற்று தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது அவசர தேவையாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேகாலயாவில் நிகழ்ந்தது போன்ற துரதிஷ்டவசமான சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க வேண்டுமெனில் மக்களிடையே நிலவும் தவறான கருத்துக்கள் நீக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனாவால் உயிரிழந்தோரின் உடலை தகனம் செய்வது அல்லது அடக்கம் செய்வதற்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் உரிய அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் எனவே மக்கள் வதந்திகளை நம்பாமல் பொறுப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொரோனா தொற்று பாதிப்பால் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதை தவிர்த்து உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளார் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சிறு குறு உற்பத்தி நிறுவனங்கள் இந்த உற்பத்தி மேம்பாட்டை சாத்தியப்படுத்த வேண்டும் என்று நாக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் கேட்டுக்கொண்டார் தொழில்துறை மேம்பாட்டில் ஆராய்ச்சி புதிய கண்டுபிடிப்புகள் தர மேம்பாடு போன்றவை முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்த அவர் சிறு குறு நிறுவனங்கள் ஏற்றுமதியை நோக்கிய தரத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றார் குறைவான மின்சக்தியை கொண்டு உற்பத்தி செலவுகளை குறைப்பதன் மூலம் உலக சந்தையில் இந்த நிறுவனங்கள் போட்டியை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் கூறினார் மத்திய அரசு குறிப்பிட்ட சில தொழிற்சாலைகள் செயல்படுவதற்கு அனுமதி அளித்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் அப்படி செயல்படத் தொடங்கும் போது கோவிட் தொற்று பரவலை தடுக்க உரிய நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட தொழில் நிறுவனங்கள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் தனிநபர் பாதுகாப்பு கவசம் முகக்கவசம் கிருமி நாசினி போன்ற அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் தொழிலாளர்கள் பயன்படுத்த வழிவகை செய்ய வேண்டும் என்றும் நிதின் கட்கரி கேட்டுக்கொண்டார் நாடு முழுவதும் உள்ள தனியார் பள்ளிகள் ஆண்டு கல்வி கட்டணத்தை உயர்த்துவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் தனியார் நிறுவனங்கள் கல்வி கட்டணத்தை உயர்த்துவது குறித்தும் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் காலாண்டு கல்வி கட்டணத்தை வசூலிப்பது குறித்தும் எடுத்துள்ள முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த விவகாரத்தில் மாநில அரசுகள் தலையிட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் பெற்றோர்கள் மற்றும் பள்ளிகளின் நலனை கருத்தில் கொண்டு கல்வி கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஏற்கனவே இது குறித்து சில மாநிலங்களில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள அவர் மற்ற மாநிலங்களும் கல்வி கட்டண உயர்வு குறித்த பிரச்சினைகள் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ரமேஷ் பொக்ரியால் கேட்டுக் கொண்டுள்ளார் எளிதில் வீணாகிப் போகக்கூடிய உணவுப் பொருட்களை அதற்கான கிடங்குகளில் பாதுகாப்பாக வைத்து சந்தைப்படுத்த ஏதுவாக விவசாயிகளுக்கு உதவும் வகையில் எனப்படும் விவசாயிகள் தேர் என்ற செல்போன் செயலியை மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் நேற்று அறிமுகம் செய்து வைத்தார் மத்திய தகவல் மையம் சார்பில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய செயலியில் ஊரடங்கு காலத்தில் உற்பத்தி செய்த வேளாண் பொருட்களை குறித்த நேரத்தில் சந்தைப்படுத்துவதற்கு ஏதுவாக போக்குவரத்து வசதிகள் மற்றும் அதன் இயக்கம் போன்றவைகளை விவசாயிகள் தெரிந்து கொள்ள வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது இதை அறிமுகம் செய்து வைத்த பின் பேசிய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் விவசாயிகளின் நலனை காக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி விவசாயத்துறைக்கு பல்வேறு சலுகைகளை வழங்க அறிவுறுத்தியுள்ளார் அதன்படி இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் பழங்கள் காய்கறிகள் எண்ணெய் வித்துக்கள் வாசனை திரவியங்கள் மலர்கள் போன்றவைகளை சந்தைப்படுத்த இந்த செயலி விவசாயிகள் மற்றும் வர்த்தகர்களுக்கு பெரிதும் உதவும் என்றும் கூறினார் டிராக்டர்கள் அறுவடை இயந்திரங்கள் உள்ளிட்ட வேளாண் உபகரணங்களில் மாதிரிகள் பரிசோதனை மற்றும் அவற்றுக்கு ஒப்புதல் வழங்கும் பணிகளை வரும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை மத்திய வேளாண் அமைச்சகம் ஒத்திவைத்துள்ளது வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது விவசாயிகளுக்கு வேளாண் தொடர்பான உபகரணங்கள் இயந்திரங்கள் மானிய விலையில் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய ஏதுவாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்றால் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் விதை விற்பனையாளர்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் நடவடிக்கைகளும் நீட்டிக்கப்படுவதாக இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது வேளாண் உபகரணங்கள் இறக்குமதிக்கான அனுமதியை வரும் செப்டம்பர் மாதம் வரை நீட்டிக்கவும் மத்திய வேளாண் அமைச்சகம் முடிவு செய்துள்ளது கொரோனா தொற்று ஏற்படாமல் இருக்க சுத்தகரிப்பு முறைகளுக்கு உதவி செய்வதற்காக இரண்டு புதிய பொருட்களை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கழகம் உருவாக்கியுள்ளது கொரோனா தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கழகம் பல்வேறு புதிய பொருட்களை வடிவமைத்து கொடுத்து வருகிறது இந்த வரிசையில் பனிமூட்ட அடிப்படையிலான தானியங்கி சுத்தகரிப்பு கருவி மற்றும் புற ஊதா சுத்தகரிப்பு பெட்டி ஆகிய இரண்டு புதிய கருவிகளை இந்த அமைப்பு தற்போது அறிமுகப்படுத்தி உள்ளது அலுவலக வளாகங்கள் கட்டிடங்கள் ஆகியவற்றுக்குள் பொதுமக்கள் நுழையும்போது போது எரிசாராயம் அடிப்படையிலான சுத்தகரிக்கும் திரவத்தை இந்த பனிமூட்ட அடிப்படையிலான தானியங்கி சுத்தகரிப்பு கருவி தெளிக்கும் நீர் சுத்தகரிப்புக்காக தயாரிக்கப்படும் நீர் பனிப்புகை ஆவி தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு இது வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றொரு கருவியான புற ஊதா சுத்தகரிப்பான் பெட்டி என்பது கிருமியால் மரபணு பொருளை அழிப்பதில் சிறந்ததாக விளங்கும் புற ஊதா சி ஒளிக்கதிரை அடிப்படையாக கொண்டதாகும் இந்த புற ஊதா சி ஒளிக்கதிர் சுத்தகரிப்பானை தொடாமலேயே பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது கொரோனா தொற்று தொடர்பான ஒட்டுமொத்த மரபணு சோதனையை மத்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சிக் கழகமான சிஎஸ்ஐஆரின் மேலும் ஒரு நிறுவனம் தொடங்கியுள்ளது சண்டிகரை தலைமையிடமாக கொண்ட நுண்ணியல் தொழில்நுட்பக் கழகம் மிகப்பெரிய அளவில் இந்த வைரஸ் மரபணு சோதனையை தொடங்கியுள்ளது ஏற்கனவே சிஎஸ்ஐஆரின் இரண்டு பரிசோதனை கூடங்கள் இந்த சோதனையை மேற்கொண்டுள்ளன தற்போது சண்டிகரில் செயல்படும் நிறுவனமும் கொரோனா தொற்று தகவல்கள் குறித்த பரிசோதனைகளை மேற்கொண்டு வருவதாக அதன் இயக்குனர் சஞ்சீவ் கோஷ்லா தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதும் இதுவரை ஒன்பதாயிரம் ரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு கொரோனா தொற்று மரபணு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் எழுந்துள்ள மோசமான பாதிப்புகள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் மத்திய அரசின் முயற்சிகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்திய ரயில்வே துறை அத்தியாவசியப் பொருட்களை சரக்கு ரயில்கள் மூலம் தொடர்ந்து அனுப்பி வருகிறது கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக நாடு முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் சரக்கு போக்குவரத்தில் ரயில்வே அமைச்சகம் கடந்த ஒன்றாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை மூன்று புள்ளி இரண்டு மில்லியன் டன் அளவு உணவு தானியங்களை அனுப்பி சாதனை படைத்துள்ளதாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தி தெரிவிக்கிறது கடந்த ஆண்டு இதே காலத்தில் ரயில்வே சரக்கு போக்குவரத்து ஒன்று புள்ளி இரண்டு ஒன்பது மில்லியன் டன் ஆக இருந்தது அதிக அளவு சரக்கு போக்குவரத்தை விரைவாக வழங்க ஏதுவாக ரயில்வே துறை சார்பில் ஒரே நேரத்தில் இரண்டு சரக்கு ரயில்கள் செல்லும் வகையில் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக அந்த செய்தி தெரிவிக்கிறது வடக்கு ரயில்வே சார்பில் நீண்ட தூர ரயில்களில் ஐந்தாயிரம் டன் சரக்குகளை கொண்டு செல்லும் பணிகளை மேற்கொண்டுள்ளது உணவு தானியங்களை கொண்டு செல்லும் இதுபோன்ற இருபத்தி ஐந்து அன்னபூர்ணா ரயில்கள் ஏற்படுத்தப்பட்டு கடந்த பதினாறாம் தேதி வரை பல்வேறு மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டதாக ரயில்வே துறை கூறியுள்ளது நாடு முழுவதும் கடந்த பத்து நாட்களில் எட்டு லட்சம் சிறு வர்த்தகர்களுக்கு ஐந்தாயிரத்து இருநூற்று நான்கு கோடி ரூபாய் வருமான வரி திரும்ப அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வருமான வரி தொகை திரும்ப அளிக்கப்பட்டுள்ளதால் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பெரிதும் பயனடையும் என்றும் அந்த நிறுவனங்களின் வர்த்தக நடவடிக்கைகளை தொடங்க ஏதுவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று பாதிப்பு எழுந்துள்ள சூழலில் தொழிலாளர்களை பணியிலிருந்து அனுப்புவது மற்றும் சம்பளத்தை நிறுத்துவது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் சிறு குறு நிறுவனங்கள் இந்த தொகையை கொண்டு பணிகளை மேற்கொள்ளலாம் என அந்த வாரியம் குறிப்பிட்டுள்ளது ஐந்து லட்சம் ரூபாய் வரை வருமான தொகையை சுமார் பதினான்கு லட்சம் பேருக்கு மத்திய நேரடி வரிகள் வாரியம் வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஏழாயிரத்து எழுநூற்று அறுபது கோடி ரூபாய் தொகையை திரும்ப வழங்க இந்த வாரியம் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது கொரோனா தொற்றால் இந்தியாவில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது இதுவரை ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஏழு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் நானூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மாநில அளவில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் மூன்றாயிரத்து இருநூற்றி ஐந்து பேர் இத்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அந்த மாநிலத்தில் நூற்று தொன்னூற்றி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஆயிரத்து அறுநூற்று நாற்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ராஜஸ்தானில் ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் ஆயிரத்து முன்னூற்றி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் எண்ணூற்று நாற்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டு பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் குஜராத்தில் ஆயிரத்தி இருபத்தி ஓரு பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அம்மாநிலத்தில் இதுவரை முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் எழுபத்தி நான்கு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் அங்கு நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது தெலங்கானாவில் எழுநூற்று நாற்பத்தி மூன்று பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட போதிலும் இதுவரை சுமார் நூற்றி எண்பத்தி ஆறு பேர் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அண்டை மாநிலமான கேரளாவில் முன்னூற்று ஐந்து பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் விட்டனர் நாட்டிலேயே மிக குறைவாக மூன்று பேர் மட்டுமே கேரளாவில் உயிரிழந்துள்ளனர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நேற்று ஒரே நாளில் ஐம்பத்தி ஆறு பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகி உள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது சென்னையில் நேற்று அத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலம் முழுவதும் மொத்தம் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி மூன்று பேருக்கு இத்தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளது பல்வேறு மருத்துவமனைகளிலிருந்து இதுவரை இருநூற்று எண்பத்தி மூன்று பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது கோவிட் தொற்றுக்கு தமிழகத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்திருப்பதாகவும் மாநிலம் முழுவதும் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை இருபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காக இருப்பதாகவும் அரசு கண்காணிப்பில் முப்பத்தி நான்கு பேர் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் மேலும் பதினோரு பேருக்கும் தஞ்சாவூரில் பதினேழு பேருக்கும் திருவண்ணாமலை மற்றும் திருவள்ளூரில் தலா ஐந்து பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது திருவள்ளூர் மாவட்டம் விரைவில் கொரோனா தொற்று குறைந்த அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டமாக மாறும் என்று தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் கூறியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே முத்தா புதுப்பேட்டையில் வட மாநில தொழிலாளர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை அமைச்சர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாளை மறுநாள் ஊரடங்கு தளர்த்தப்பட்ட பின் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய விதிமுறைகள் குறித்து வருவாய்த்துறை கவனமாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறது என்றார் தமிழகத்தில் மருத்துவர்கள் காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் என அனைவருக்கும் போதுமான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் மிக விரைவில் செல்லும் என்று நான் நம்புகிறேன் அதற்கான பணிகள் எல்லாமே அரசு அதிகாரிகள் குறிப்பாக இந்த ஐந்து துறைகள் போலீஸ் துறை வருவாய் துறை ஹெல்த் மற்றும் உள்ளாட்சித்துறை மற்றும் சோஷியல் வெல்ஃபேர் ஐசிடிஎஸ் பணியாளர்கள் இந்த ஐந்து துறைகளும் ஒருங்கிணைந்து இன்னைக்கு வந்து எல்லா நிலைகளிலும் ஒருங்கிணைந்து பணியாற்றிட்டு இருக்காங்க கண்டிப்பாக திருவள்ளூர் அந்த என்ற சிகப்பு இருந்து ஆரஞ்சுக்கு வருவதற்கான எல்லா முயற்சிகளும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் நாமக்கல் மாவட்டத்தில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்த ஆறு பேரை மின்துறை அமைச்சர் தங்கமணி உள்ளிட்டோர் வீடுகளுக்கு வழி அனுப்பி வைத்தனர் அவர்களுக்கு பழங்கள் கிருமிநாசினி திரவம் முகக்கவசங்கள் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கமணி நாமக்கல் மாவட்டத்தில் இரண்டாயிரம் மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் அவற்றில் ஆயிரத்து எண்ணூறு முடிவுகள் வந்துள்ளதில் ஐம்பது பேருக்கு மட்டுமே தொற்று பாதிப்பு உள்ளது என்றார் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை இதுகாரம் மொத்தம் இரண்டாயிரம் சாம்பிள்ஸ் எடுக்கப்பட்டிருக்கின்றது அதில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு சாம்பிள் வந்திருக்கின்றது அதில் ஐம்பது மட்டும்தான் பாசிட்டிவ் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது நெகட்டிவாக வந்திருக்கிறது இன்னொரு இரநூறு வர வேண்டியிருக்கு நாளையோ நாளை மறுதினமோ வந்துவிடும் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை அந்த கொரோனா தொற்றினுடைய வேகம் குறைந்து கொண்டிருக்கின்றது இங்கே பதினாலு நாட்கள் வைக்கப்பட்டு இரண்டு டெஸ்ட்டுகள் எடுக்கப்பட்டு நெகட்டிவ்னு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து நாங்கள் இங்கே எக்ஸ்ரே மரம் மற்றும் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்ததுக்கு பின்னால் இங்கிருந்து வீட்டுக்கு அனுப்பிவிடுவோம் கொரோனா தொற்று பரிசோதனையை விரைவுபடுத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் தாக்கல் செய்த மனுவில் பரிசோதனை எண்ணிக்கை மிக குறைவாக உள்ளது என்றும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுடன் தொடர்ந்து இருந்தவர்களுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்படவில்லை என்றும் கூறப்பட்டிருந்தது இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சுப்பையா மற்றும் பொங்கியப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வு ஒரு வாரத்தில் இந்த மனுவுக்கு பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட வட மாநில தொழிலாளர்களுக்கு அத்தியாவசியப் பொருட்களை தனியார் தொண்டு நிறுவனம் வழங்கி வருகிறது இந்த மாவட்டத்தில் ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன இவற்றில் வேலை செய்து வரும் வட மாநில தொழிலாளர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு உதவிகளை வழங்கி வருகின்றன அத்துடன் இணைந்து தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்றும் ஏழு கிராமங்களில் வசிக்கும் வட மாநில தொழிலாளர்கள் சுமார் இரண்டாயிரம் பேருக்கு அத்தியாவசியப் பொருட்களை சமூக இடைவெளியை பின்பற்றி வழங்கியது கோவை மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களில் ஆயிரத்தி எட்நூறு பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு அதற்கான முடிவுகள் வெளியாகி உள்ள நிலையில் ஒரே ஒருவருக்கு மட்டுமே நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ராஜாமணி கூறியுள்ளார் கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் நூற்றி இருபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இருபத்தி ஆறு பேர் குணமடைந்து வீட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த மாவட்டங்களில் பதினெட்டு கிடங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட கிடங்களாக அறிவிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார் தருமபுரி கிருஷ்ணகிரி புதுக்கோட்டை மாவட்டங்களைப் போல் கொரோனா தொற்று இல்லாத மாவட்டமாக கோவையும் விரைவில் மாறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் தேசிய அளவில் ஒருங்கிணைந்த கொள்கை உருவாக்கப்பட வேண்டும் என்று கோவை மாவட்ட சிறு தொழில் சங்கமான கொடிசியா கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக அந்த அமைப்பின் தலைவர் ராமமூர்த்தி கூறுகையில் சிறு குறு நடுத்தர தொழில்துறை ஊரடங்கால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றார் ஊரடங்கு காலத்திற்கான ஊதியத்தை இஎஸ்ஐ நிதியத்திலிருந்து அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கரூர் மாவட்டத்தில் ஊரடங்கின் போது தேவையின்றி வாகனங்களில் சுற்றுபவர்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் வாகனங்களில் வண்ணம் பூசும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் கூறியுள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் நீல நிறம் பூசப்பட்டால் திங்கள் வெள்ளிக்கிழமைகளிலும் சிவப்பு நிறம் பூசப்பட்டால் செவ்வாய் சனிக்கிழமைகளிலும் பச்சை நிறம் பூசப்பட்டால் புதன் ஞாயிறு ஆகிய கிழமைகளிலும் வாகனங்கள் வெளியில் செல்ல அனுமதிக்கப்படும் என்றார் மற்ற கிழமைகளில் வாகனங்களில் தேவையின்றி செல்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார் தினம் பெயிண்ட் வாகனங்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு நகரத்தில் அல்லது ஊரக பகுதிகளில் மூமெண்ட் இருக்கக்கூடாது இரண்டு நாட்கள் கழித்து தான் மறுபடியும் அவருக்கு தேவைகளாததுக்காக வர வேண்டும் அதே மாதிரி மூன்று நாட்களுக்கு மூன்று வண்ண பெயிண்ட்கள் அடித்து திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அரியலூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட பெண் குணமாகி வீட்டிற்கு அனுப்பப்பட்டு உள்ளதை அடுத்து அந்த மாவட்டம் தற்போது தொற்றிலிருந்து விடுபட்ட மாவட்டமாக மாறியுள்ளது இந்த மாவட்டத்தில் ஏற்கனவே ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் திருச்சி மருத்துவமனையில் அந்த நபர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை முடிந்து அவர் ஏற்கனவே வீடு திரும்பினார் இந்நிலையில் சென்னையில் பணிபுரிந்த அரியலூரை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு அவர் அரியலூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அவரும் தற்போது குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார் அவருக்கு உயரதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட இருவரும் குணமடைந்து வீடு திரும்பி உள்ளதால் இந்த மாவட்டம் கொரோனா தொற்று இல்லாத மாவட்டமாக மாறியுள்ளது இந்தியாவில் சிக்கியுள்ள பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்தவர்களை அந்நாட்டிற்கு அழைத்துச் செல்ல பங்களாதேஷ் அரசு சிறப்பு விமானங்களை இயக்க உள்ளது கொரோனா தொற்று காரணமாக ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பங்களாதேஷைச் சேர்ந்த ஆயிரம் மாணவர்கள் உட்பட இரண்டாயிரத்து ஐநூறு பேர் இந்தியாவில் இருப்பதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது இவர்களை மீண்டும் தங்களது நாட்டிற்கு அழைத்துச் செல்ல சென்னையிலிருந்து வரும் இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையில் தினமும் ஒரு விமானம் என்ற அடிப்படையில் ஆறு விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாக பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதேபோல் கொல்கத்தாவிலிருந்து ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதிக்கும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கும் இடையில் இரண்டு விமானங்களை டாக்காவுக்கு இயக்கவுள்ளதாகவும் பங்களாதேஷ் அரசு கூறியுள்ளது அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பின்னடைவுக்கு நிவாரணம் அளிக்கும் விதமாக விவசாயிகளுக்கு பத்தொன்பது பில்லியன் டாலர் மதிப்பிலான உதவி திட்டங்களை அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இதில் பதினாறு பில்லியன் டாலர் தொகை நேரடியாக விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்றும் மூன்று பில்லியன் டாலர் மதிப்பில் உணவு மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் தற்போது விவசாயிகளுக்காக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த நிவாரண திட்டம் அவர்களை சரிவிலிருந்து மீட்கும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இது தவிர கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளால் ஏற்பட்டுள்ள இழப்பை ஈடுகட்டும் விதமாக எட்டு கோடி அமெரிக்கர்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் முன்னதாக கடந்த மாதம் கொரோனா தொற்று நிவாரண திட்டங்களுக்காக இரண்டு புள்ளி இரண்டு டிரில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான நிவாரண தொகுப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்தார் கொரோனா வைரஸ் தொற்றால் உலக அளவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரமாக அதிகரித்துள்ளது உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்தை தாண்டி உலக அளவில் குணமடைந்து வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்து எழுபத்தி ஓராயிரமாக உள்ளது கொரோனா உயிரிழப்பு எண்ணிக்கையில் முதலிடத்தில் இருந்து வரும் அமெரிக்காவில் புதிதாக இரண்டாயிரத்து ஐநூற்று பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டில் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஏழு லட்சத்து ஒன்பதாயிரமாக அதிகரித்துள்ளது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழாயிரத்து நூற்று முப்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது ஸ்பெயினில் கொரோனா தொற்றால் இருபதாயிரம் பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஓராயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இத்தாலியில் இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஐந்து பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ள நிலையில் ஒரு லட்சத்துக்கு எழுபத்தி இரண்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியில் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பிரான்சில் பதினெட்டாயிரம் பேரும் ஜெர்மனியில் நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பது பேரும் உயிரிழந்துள்ளனர் பிரிட்டனில் கொரோனாவுக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எண்ணூற்று நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதினான்காயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஆறாக உயர்ந்துள்ளது மேலும் அங்கு கொரோனா தொற்றால் இதுவரை ஒரு லட்சத்து எட்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தொடர்வது பத்திரிகை செய்திகள் விருதுநகர் மாவட்டத்தில் இருபதாம் தேதி முதல் பட்டாசு ஆலைகள் இயங்க நிபந்தனையுடன் அனுமதி மாவட்ட ஆட்சியர் தகவல் தினத்தந்தி வரும் கல்வியாண்டின் தொடக்கத்திலேயே மாணவர்களுக்கு பாடநூல்கள் வழங்கப்படும் பள்ளி கல்வித்துறை தகவல் தினமணி கடலூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் பலா விவசாயிகளுக்கு உதவி செய்யும் நோக்கில் தேக்கமடைந்த பலா பழங்களை விற்பனை செய்ய மத்திய அரசு உதவி தினமலர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் ஊழியர்களின் ஒருநாள் ஊதியம் இருநூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து இருநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாயாக உயர்வு தமிழக அரசு உத்தரவு தினகரன் உரிய முகவரியில் முதியவர்கள் வசிக்காததால் தமிழகம் முழுவதும் தொன்னூற்றி நான்காயிரம் ஓய்வூதிய மணியாளர் தேக்கம் அஞ்சல் துறை அதிகாரிகள் தகவல் இந்து தமிழ் திசை மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்று பாதிப்பின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டுள்ள மாவட்டங்களில் பிரத்யேக மருத்துவமனைகள் தனிநபர் பாதுகாப்பு கவசங்கள் போன்றவை கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் மத்திய அமைச்சர்கள் குழு அறிவுறுத்த ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்ட பின்னர் இந்தியாவில் கோவிட் பரவுவது கணிசமாக குறைந்துள்ளது மத்திய அரசு தகவல் தென்னாப்பிரிக்கா மற்றும் எகிப்து அதிபர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை கொரோனா தொற்றை தடுக்கும் பணிக்கு இந்தியா உதவும் என உறுதி உயிரை பணையம் வைத்து கொரோனா தொற்று சிகிச்சையில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் பணியாளர்களுக்கு மக்கள் மதிப்பளிக்க வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஐந்தாக உயர்வு தமிழ்நாட்டில் இருநூற்று மூன்று பேர் குணமடைந்து வீடு திரும்பினர் உலக அளவில் கொரோனா தொற்று பாதிப்பு இருபத்தி இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்தை கடந்தது அமெரிக்காவில் உயிரிழப்பு முப்பத்தி ஏழாயிரமாக உயர்வு இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைபெற்றது மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்